வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ஹினாஸ்கர் கோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. புது வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சீதா பழத்தில் மில்க் ஷேக் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். 3 சீதாப்பழம் எடுத்துருக்கேன், 4 ஸ்பூன் சுகர், மில்க் பவுடர் 3 ஸ்பூன், கோல்டு மில்க் 1/2 லிட்டர் எடுத்துருக்கேன். இப்போ சீதாப்பழத்தில் இருக்கிற கொட்டைங்களை எடுத்துக்கலாம். இப்படி 1/2 டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து ஒரு ஸ்பூனால் இப்படி எடுத்தால் வந்துடும். ஈஸியாக இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்க, ஈஸியாக வந்துடுச்சு. இதே மாதிரி இதுலேருந்து சதையும் இந்த சீட்ஸையும் தனித்தனியாக பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மிக்சியோட இந்த ஃபுட் ப்ராசஸரை எடுத்துக்கலாம். இப்போ இதில் சீதாப்பழத்தை ஆட் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு கிரைண்ட் பண்ணலாம். போதும், எடுத்துடலாம். இப்போ பாருங்க, சீட்ஸ் தனியாக வந்துட்டு இருக்கு. இதை வந்து எடுத்துடலாம் ஈஸியாக. அது ஒவ்வொன்றா எடுக்கணும்னா எவ்வளோ கஷ்டம். இதே மாதிரி எல்லா சீட்ஸையும் ரிமூவ் பண்ணிடலாம். சீதாப்பழத்தோட கொட்டையை எடுத்து பல்ப் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இந்த மிக்சி ஜாரில் இந்த பல்ப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ போதும், எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய ஜூஸ் ஜார் எடுத்துக்கலாம். அரைச்சி வச்ச பல்ப்பை இதில் ஆட் பண்ணிடலாம். மில்க் ஆட் பண்ணிடலாம். மில்க் பவுடர் ஆட் பண்ணிடலாம். சுகர் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ போதும், ஆஃப் பண்ணிடலாம். நான் ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன், இதில் கிரைண்ட் பண்ண சீதாப்பழம் மில்க் ஷேக்கு ஆட் பண்ணிடலாம். சீதாப்பழம் மில்க் ஷேக் இது ரொம்பவே டேஸ்டியாக வந்திருக்கு. நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். என்னோட ஹினாஸ்கர் கோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோட ஹினாஸ்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.